கோகிலா. எந்த ஊருக்கு ஆக்சுவலா? குமாரகுப்பம். குமாரகுப்பம் திருத்தணி அடுத்து குமாரகுப்பம். என்ன சாமி கேட்டு? முனீஸ்வரர், பாலமுனீஸ்வரர். நாகலிங்கம் பாலமுனீஸ்வரர். எங்கள் குல குலம் இது எத்தனையோ ரொம்ப வருஷம் பெரிய காலத்துலேருந்து இருக்குது. நாங்கள் இது குலதெய்வம், முடி வாங்கிறதுக்கு யாராவது வந்து பூஜை பண்ணின்னு போகிறவங்க ஏதோ பேராத்தனைன்னா வந்து போகிறாங்க. எல்லாமே பசங்க இல்லைனாலும் வந்து யாராவது சாமி மேலே அவங்க மேலே வந்துச்சேன்னா எல்லாமே வந்து போகிறவங்களுக்கு அந்த குறை இல்லாமல் இருக்குது. நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாதம் கடை வெட்டி பொங்கல் பூஜை பண்ணுறோம். நாங்கள் குலதெய்வத்துக்கு ஏதாவது கல்யாணம் அதை வச்சோம்னா அப்போது அந்த டைமில் பூஜை பண்ணுறோம். இந்த ஆலயம் வந்து ஏதோ ஒரு விவசாய இடத்துல தான், எங்கள் விவசாய இடத்துல தான் நாங்கள் சொந்த செலவில் தான் பண்ணோம். எதுவும் யாருக்கிட்டேயும் இது கோயிலுக்காக யாருக்கிட்டேயும் பண்ணலை, வாங்கலை. ஆமாம், வராங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இது விசேஷ நாளுங்களில் பொங்கல் வைக்கிறது, தை ஆடி மாதம் தை மாதம் அந்த வருஷ பிறப்புக்கு. கோயிலில் வேண்டுதல் வச்சா என்ன நடக்குதுக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்குது. நம்ம அது மேலே சாமி மேலே நம்ம நடக்கும் அப்படின்ற இது பண்ணோம்னா நடக்குது. கோயிலில் என்னென்ன சாமி இருக்குதா? இங்கே முனீஸ்வரர், நாகலிங்கம். அங்கே ரெண்டு மூணு இடத்துலையும் நாகலிங்கம் அதுதான் இருக்குது. மரம் வந்து எங்களுக்கே தெரியாது, அதெல்லாம் எங்கள் மாமனாருங்களுக்கே தெரியாது, அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கும். இப்போ நாங்கள் தான் பண்ணுறோம். நாங்கள் எங்கள் இது மே இது வந்து மேலே அந்த சுற்றி காம்பவுண்ட் மட்டும்தான் ரெண்டு பேராக போட்டு பண்ணோம். இதெல்லாம் நாங்கள் தான் அடி இதுலேருந்து நாங்கள் தான் பண்ணோம். வாரத்தில் என்ன போகுது, மாதத்தில் என்ன போகுது? மாசத்தில்லன்னு கிடையாது, வா டெய்லியும் வந்து போகிறவங்களும் போகிறாங்க, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அது மாதிரி செய்கிறாங்க. கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது இந்த கோயில்? குமாரகுப்பம், அது மேல் திருத்தணி பக்கத்தில் குமாரகுப்பம் நகராட்சியிலே தான் வருது. இப்போ இந்த ஆலயம் வழிபடுனா எப்போ வரலாம்? எப்போனாலும் வரலாம், திறந்தே தான் இருக்கும், திறந்தே தான் இருக்கும். ஐயாவுக்கு என்னென்ன பிடிக்கும்? அவருக்கா சுண்டை இது சுருட்டு அது இது தண்ணி அடிப்பார், ஆடு கோழி புசினு காய்கறி சிம்பழம் அதெல்லாம் வச்சு படைக்கணும். சுருட்டு வந்து தண்ணி பாட்டெலாம் வைக்கணும், முக்கியமாக வைக்கணும். ஆமாம், பூஜை டைமில் அது வைக்கணும். அது ஒன்று நின்று போச்சுனாலும் குறை தான். ஆ அது வந்து அப்படியே தாண்ட மாடிடுறாரு வந்தாரனா, எனக்கு ஏன் வைக்கல, எங்களுக்கு ஏன் குறை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆ வருது, நிறைய பேருக்கு வருதுங்க, நிறைய பேருக்கு வருது. சுற்றி இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க? ஐயா இங்கே இருக்கிறது நல்லா இருக்கிறாங்க. மண்ணு மண்ணு தான் அப்படியே பாயணிஞ்சு போன மண் மாதிரி இருந்தது. நாங்கள் தான் சரி இது மேடை கட்டி ஆகணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரு செஞ்சார். அவர் பேர் சொல்லணுமா? எங்களுக்கு கேஎஸ் கிரிசேஷன். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா? ஆ நம்பர் இருக்குது, சொல்லுங்கள். 9444 82 9504.